சென்னை எண்ணூர் அருகே தொழிற்சாலையில் இருந்து ரசாயன கசிவு காரணமாக மக்களுக்கு மூச்சு திணறல். மயக்கம் அடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைப்பு. சின்னக்குப்பம் பகுதியில் ரசாயன கசிவு காரணமாக 18 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தொண்டை எரிச்சல் மூச்சு திணறல் பாதிப்புகளுக்கு சிகிச்சை. ரசாயன வாயு கசிவு காரணமாக சென்னை எண்ணூர் சின்னக்குப்பம் பகுதியிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள். அரசு பேருந்துகள் மூலம் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் மக்களை விட்டு வர ஏற்பாடு. ரசாயன கசிவு பாதிப்பு இல்லாத இடங்களிலும் பதற்றத்துடன் வீடுகளுக்கு வெளியே நின்ற மக்கள். வீடுகளுக்குள் செல்லுமாறு ஒளிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அறிவுறுத்தல். சென்னை எண்ணூர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட கசிவு சரி செய்துவிட்டதாக மாநகராட்சி இணை ஆணையர் சமீரன் தகவல். மக்கள் பதற்றமடையாமல் வீடுகளுக்கு திரும்பவும் அறிவுறுத்தல். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு. வெள்ள பாதிப்பு குறித்து வேதனையுடன் முறையிட்ட பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வீடுகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் புனரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உடனடியாக நிதி தேவை. வரலாறு காணாத சவாலை எதிர்கொள்ள மத்திய அரசு போதிய நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் தற்போதைய நிலவரம், மேற்கொண்ட நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் விளக்கம். அவசர அவசிய நிதி தேவையை வலியுறுத்தும் 72 பக்க அறிக்கையும் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது. போலி ஆவணங்கள் தயாரித்து கட்டிடங்கள் கட்ட ஒப்பந்தம் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் நடவடிக்கை. கைது செய்யப்பட்ட சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு செய்து விசாரணை. கோவை மாவட்டம் மோத்தேபாளையம் கிராமத்தில் உள்ள குட்டையில் முதலை நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். வனத்துறை அதிகாரிகள் முதலையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தொடர் விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
முதுமலை வனப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பல கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. இருதரப்பு ஒத்துழைப்பு, நட்புணர்வு மேம்பாடு, கடல்சார் பாதுகாப்பின் அவசியம் குறித்து ஆலோசித்ததாக தகவல். அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட INS இம்பால் போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிப்பு. அதிவேக ஏவுகணைகள், துல்லியமாக கண்காணிக்கும் ரேடார்கள் உள்ளிட்ட வசதிகள் கொண்டது என தகவல். இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 22 வெளியிடப்படும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சம்பள உயர்வு கோரி ஆந்திராவில் அங்கன்வாடி ஊழியர்கள் சாப்பாட்டு தட்டில் தாளம் போட்டு நடனமாடி போராட்டம். மனுவை கருங்குரங்கிடம் வழங்கி நூதன முறையில் கோரிக்கை. இன்று தனது 58 பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பாலிவுட் நடிகர் சல்மான்கான். மும்பையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு குவிந்த ஏராளமான ரசிகர்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பௌர்ணமி கிரிவலம். ஏராளமான பக்தர்கள் மலையை வலம் வந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று காலை 10:30 நடைபெறுகிறது மண்டல பூஜை. பக்தர்களின் சரணகோஷம் முழங்க தங்க அங்கி அணிவித்து சிறப்பு தீபாராதனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.